இலங்கை மக்களுக்காக புதிய பிரதமரின் அதிரடி நடவடிக்கை. உண்மைகளை அம்பலப்படுத்த தயாராகும் மகிந்த, வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலக்கே முழு அதிகாரம் கைவிரித்தார் கோட்டாபய. கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி, வெளியானது தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சுவிட்சர்லாந்து விமானம் எழுப்பும் பல கேள்விகள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் இதற்கு தடை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெகு விரைவில் புதிய வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரணதர மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். முதலில் மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை வழங்கி மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய பின்னரே பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துவதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார். தான் பிரதமர் பதவியிலிருந்து விலகும் தீர்மானம், அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து எதிர்காலத்தில் ஊடகங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை எதிர்வரும் நாட்களில் கொழும்பில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், அனைத்து ஊடகவியலாளர்களையும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாட்டின் நிலைமை மற்றும் அதற்கான காரணங்கள் வெளிப்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கே அமைச்சரவையை தெரிவு செய்ய முழு அதிகாரமும் இருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரவையில் அங்கம் வகித்த முன்னாள் அமைச்சர்களுடன் நேற்று தினம் கலந்துரையாடிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அமைச்சர் பதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு புதிய பிரதமருக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி முன்னாள் அமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் புலனாய்வுத்துறை முற்றுமுழுதாக செயலிழந்து போயிருப்பதாக தான் தெரிகின்றது என பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் ஆரோஷ் தெரிவித்துள்ளார். ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய நிலவரங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்குரிய வியூகங்களை வகுக்க வேண்டியது புலனாய்வுத்துறையின் கடமை. ஒரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் விசாரணை செய்வது காவல்துறையினரின் கடமை. சம்பவம் இடம்பெற்ற முன்னர் அதனை தடுத்து நிறுத்துவதுதான் புலனாய்வுத்துறையினரின் கடமை. இலங்கையில் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் புலனாய்வுத்துறை முற்றுமுழுதாக செயலிழந்து போயிருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஆனால் மறுபகுதியில் போராட்டக்காரர்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்தின் ரேகா எனப்படும் தனியார் ஏஆர் அம்பியூலன்ஸ் சேவைக்கு சொந்தமான என்ற தனியார் ஜெட் விமானம் நேற்று தினம் காலை 9:51 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் 24 மனத்தியாளங்களுக்கு மேலாக விமான நிலைய ஹேங்கரில் மறைத்து வைக்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள பிரபலமான ராஷ் அல் கைமா விமான நிலையத்திலிருந்து விமானம் வருகை தந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ விமானங்களில் தனியார் ஜெட் விமான அடுத்த இலக்கு குறிப்பிடப்படாது மற்றும் விமானத்தின் வருகை குறிப்பிடப்படுவதில்லை. காப்போது சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 23 முதல் ஜூன் மாதம் 1 வரை இடம்பெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். இந்த தடை உத்தரவை மீறினால் பரீட்சை சட்டவிதிகளின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மேலும் சாதாரணதர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் ஆயகம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்காக புதிய பிரதமரின் அதிரடி நடவடிக்கை. உண்மைகளை அம்பலப்படுத்த தயாராகும் மகிந்த, வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலக்கே முழு அதிகாரம் கைவிரித்தார் கோட்டாபய. கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி, வெளியானது தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சுவிட்சர்லாந்து விமானம் எழுப்பும் பல கேள்விகள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் இதற்கு தடை.